வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, குழந்தைங்களுக்கு இல்லாமல் அடல்ட்ஸுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது ஜங்க் ஃபுட்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஜங்க் ஃபுட்னா என்னென்னு தெரியாமலே இருக்காங்க. ஜங்க் ஃபுட்டில் வந்து இப்போது குரோசரி பண்ணும்போதே நிறைய ஜங்க் ஃபுட்டை வாங்கிடுறாங்க, பட் அது வந்து ஜங்க் ஃபுட்டுங்கிற அவேர்னஸே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மீலை வந்து பிளான் பண்ணும். அதாவது இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் அட்வான்ஸாக பிளான் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான ஐட்டம், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து குரோசரி ஷாப்பிங். இப்போ கடையில் போய் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறோம், அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்கட்ஸு, குக்கீஸ்லாம் இருக்கும், ஹெல்த்தி, அப்புறம் வந்து டயட் பிஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட் கிடையாது, இதெல்லாம் நல்லது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் லேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும், இன்க்ரீடியன்ஸில். ஸோ அதில் வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, வெஜிடபிள்ஸ் ஆயில் இருக்குது, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ரொம்ப பெரிய லிஸ்ட்டு போட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபுட் வந்து கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கணும். சுகர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 100 கிராமுக்கு வந்து எவ்வளோ சுகர் இருக்குன்னு போட்டிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து இது வந்து ஜங்க் ஃபுட் கேட்டகரியில் வருமா இல்லை தான் குவாலிட்டியான நல்ல ஃபுட்டா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய குரோசரி பர்ச்சேஸ்லேயே வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஜங்க் வந்து உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஃபோல் ஃபுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து ஒரு கோதுமையில் செஞ்ச ஒரு ஐட்டம் வந்து ஓரளவுக்கு ஜங்க்கு கிடையாது. ஆனால் அதே கோதுமையில் ஃபைன் பண்ணி எடுத்த மைதாவிலையோ ரவாவிலையோ செஞ்சது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக அது ஜங்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோல் ஃபுட்டாக நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்ணும். ஒரு வெஜிடபிள்ஸில் வந்து ஏதாச்சும் செஞ்சது, அரிசியில் வந்து ஏதாச்சும் செஞ்சதுன்னா அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபார்மில் ஒரு வேக வச்சு செஞ்ச ஐட்டமாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களால் வந்து ஜங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் வந்து ஜங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். சாப்பிடும்பொழுது அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அதை வந்து ரசித்து அந்த ஃபுட்டோடைய ஃப்ளேவரை வந்து நீங்கள் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் வேக வேகமாக சாப்பிடும் பொழுது உங்களால் வந்து குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு அவசரமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ எதை வேறு ஏதாச்சும் ஜங்க் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதாவது தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறோம். நிறைய பேர் வந்து சரியாக தண்ணி குடிக்காதனால அவங்களுக்கு வந்து பசி எடுக்குதா இல்லைனா வந்து தாகமாக இருக்கா அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன நினச்சிட்றாங்கன்னா தாகத்தையும் வந்து பசி நினச்சி அந்த நேரத்தில் என்ன ஜங்க் இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லைன்னா அதை வந்து திங்கணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்துடுது. ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். எப்பயுமே வந்து தண்ணியை வந்து கரெக்டாக குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பசிக்குது அப்படின்னு நினச்சோன்னா சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் நட்ஸு, ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வந்து சாலட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். இதே மாதிரி ஒரு சுண்டல் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஐட்டமாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஜங்கை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஃபுட் வந்து ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், அவர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னால் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாலும் ஒரு 1 கிலோ 2 கிலோ சாப்பிட்ருவார். பட் என்ன பண்ணுவார்னா வந்து ஸ்வீட்டை போய் இவரே வாண்டடாக வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்குவார். ஸோ அப்போ வந்து எப்போ வந்து டைம் கிடைக்குதோ டக்குன்னு போய் ஒரு 1/2 கிலோ சாப்பிட்ருவார். இப்படி தான் வந்து அவர் வந்து ஜங்க் வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் சாப்பிட்டுட்ருக்கார். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஃபுட்டை வந்து வாங்கி உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அது இல்லாமல் இருந்தாலே உங்களால் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நீங்கள் சூஸ் பண்ணிடணும். எப்பயாச்சும் வெளியில் போகிறோம், அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றோம், அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து உங்களால் ஜங்கை வந்து அவாய்ட் பண்ணவே முடியலன்னா உங்களுடைய போர்ஷனை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லிமிட் பண்ணிக்கணும். ஸோ நிறையா நீங்கள் வந்து வச்சு சாப்பிடாமல் நீனும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டத்தை சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிடும்பொழுது உங்களால் வந்து அந்த ஜங்கோடைய குவான்டிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சோகமாக இருக்கேன், நான் வந்து டயர்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து ஒரு டென்ஷனாக இருக்கும் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் என்ன வீட்டில் ஜங்க் இருக்கோ அதை வாங்கி கடைன்னு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ரெஷரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட்டை வந்து ஒரு சூஸாக வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் கண்ணாப்புனான்னு போய் ஜங்கை வந்து சாப்பிட்றாங்க. இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த எமோஷனை வந்து நீங்கள் வந்து லிபரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு வாக்கிங் போகலாம், இல்லைனா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், இல்லைனா ஒரு மூச்சு பயிற்சியாச்சும் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், நீங்கள் அதை வந்து ஜங்கில் போய் மாட்டாமல் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோசியலாக வந்து நீங்கள் ஜங்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எதை எப்படி அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களும் வந்து உங்களுடைய நேச்சர் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அதுவே உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டை பற்றி நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு படிக்கிறது, அதை பற்றின நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை படிக்கிறது, இதெல்லாம் என்ன டேஞ்சரு, இதெல்லாம்லாம் வந்து எது வந்து அன்ஹெல்த்தியாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களால் வந்து அந்த ஜங்கை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸோடு நீங்கள் இருப்பீங்க, உங்களால் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடலாம். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணினாலே உங்களுடைய பிரச்சனைகளில் பாதி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஃபாலோ பண்ணி இதிலேருந்து ரிசல்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது, எது ஜங்க் ஃபுட்டுன்னு தெரியல அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.